அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பார்ந்த சோத்திரங்கள். இன்றைய தலைப்பானது திரும்பி பார்க்கிறேன். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். வந்த பாதையை கொஞ்சம் நினைத்து பார்த்தால் இப்பொழுதும் கண்ணீர் வருகிறது. அப்பப்பா போதும் போதும், இனியும் அந்த பாதை வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு வந்த பாதை மேடும் பள்ளமும் கரடு முரடும் மலையும் முள்ளுமாக இருந்தது. இந்த பாதையில கடந்து வந்தேன் என்று நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த பாதையில் நான் மட்டும் கடந்து வரவில்லை, தேவனும் என்னோடு கூட கடந்து வந்திருக்கிறார். நான் விழாதபடிக்கு தாங்கி இருக்கிறார், விழுந்த என்னை தூக்கி இருக்கிறார், கரம் பிடித்து நடத்திருக்கிறார். நடக்க முடியாத நேரத்தில் என்னை தூக்கி சுமந்து நடந்து சென்றிருக்கிறார். அவருக்கே என்னுடைய கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் மத்தியிலும் கண்ணீர்கள் பாடுகள் மத்தியிலும் கடந்து வந்த போதிலும் தேவன் என்னை கைவிடாமல் பற்றி கொண்டார். இதுவே எனக்கு மிக பலனாய் இருந்தது. இல்லையேல் என்னால் இவைகள் மத்தியில் கடந்து வந்திருக்க முடியவே முடியாது. சந்தோஷமாய் இருந்த நாட்களை பார்க்கலும் துக்கமாய் இருந்த நாட்களே அதிகம். சந்தோஷமாய் இருந்த நாட்களை விரல் விட்டு எண்ணி விடலாம், அவ்வளவு கம்மியான நாட்கள் அது. இருந்த போதிலும் தேவன் என்னை சந்தோஷமாக வைத்து கொண்டார். உலக வாழ்க்கையில் சந்தோஷங்களை பார்க்கலும் கிறிஸ்துவுக்குள் அதிக சந்தோஷமாக இருந்தேன். தேவ சமாதானம் என்னை நிரப்பியது. மீண்டும் அவருக்கே என்னுடைய கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். மனுஷர் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை விட தேவ சமாதானம் எனக்கு அதிகமாய் இருந்தது. இவைகளை இப்பொழுதும் சொல்லும் பொழுது கண்ணீர் வந்தது. கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். தாவீது ராஜா சொன்னது போல், உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்று தாவீது ராஜா சொன்னது போல், நானும் உபத்திரத்திலே அவருடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவருடைய பிரமாணம் தேவ வசனமே, என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அவைகளை என்னை தாங்கி வழி நடத்துகிறது. தேவ வழியில் நடத்துதல் இல்லை என்றால் என்னால் இவ்வளவு தூரம் நடந்து வந்து இருக்க முடியுமா என்று தெரியவில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையிலும் கவலை, கஷ்டம், பாடு, பாரங்கள், போராட்டங்கள் யாவும் உங்களுக்குள் இருக்குமானால் தேவ சமூகத்தில் வாருங்கள். தேவ வழி நடத்துதலை உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவன் உங்களை நடத்துவார். பிலிப்பியர் 4:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிறகு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சிலர் அப்படித்தான் இருப்பது இல்லை, மறுபடியும் கவலையாக இருப்பார்கள். இது எப்படி தெரியுமா இருக்கிறது? ஒரு சிறு கதையின் மூலம் புரிய வைக்கிறேன். ஒரு பணக்காரர் வேன் ஓட்டிக்கொண்டு செல்லும் பொழுது வழியில் ஒரு வயதானவர் ஒரு பெரிய பழக்கொடையை தலையில் சுமக்க முடியாமல் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இதை பார்த்த அந்த பணக்காரர் அந்த வயதானவர் மேல் இறக்கம் கொண்டு வேனை அவர் முன் நிறுத்தி, பெரியவரே, நீங்கள் எங்க போகணும் சொல்லுங்கள், நான் அங்கு போய் நான் உங்களை விடுகிறேன் என்று சொல்லி அந்த பழக்கொடையை வாங்கி வேனில் வைத்து அந்த பெரியவரையும் வேனில் ஏற்றினாராம். அப்பா, இன்று ஒரு நல்ல காரியம் செய்து விட்டோம் என்ற நிம்மதியோடு வேனை ஓட்டி சென்றார் அந்த பணக்காரர். அந்த வயதானவரிடம் பேச்சு கொடுத்து கொண்டே வண்டியை ஓட்டினாராம் பெரியவர். பெரியவரே, உங்களுக்கு என்ன வயது இருக்கும் என்று கேட்டபடி திரும்பி பார்க்க அந்த பெரியவர்
உட்கார்ந்து இருந்த நிலையை பார்த்து அறிந்து விட்டார் இந்த பணக்காரர். ஏனென்றால் அந்த வயதானவர் பல கூடையை தலையில் சுமந்தபடி உட்கார்ந்து இருந்தாராம். என்னடா இது, இந்த வயதானவர் பாரத்தை தூக்க முடியாமல் வருகிறாரே, இவருக்கு உதவி செய்யலாம் என்று உதவி செய்தால் இவர் என்னடானா மறுபடியும் அந்த பாரத்தை தலையில் சுமந்தபடி இருக்கிறாரே என்று யோசித்து வருந்தினாராம். என்ன பெரியவரே, பல கொடையை சுமக்க முடியாமல் வருகிறீர் என்று தானே உங்களை வேனில் ஏற்றினேன், நீர் என்னடானா மறுபடியும் அதை தலையில் தூக்கி சுமந்து கொண்டு வருகிறேன், அதை கீழே வையுங்க என்றார். அதற்கு அந்த பெரியவர், இருக்கட்டும் தம்பி, அது என்கிட்டயே இருக்கட்டும் என்றாராம். இப்படித்தான் சிலர் தன்னுடைய பாரத்தையும் கவலையும் கடவுளிடம் சொன்ன பிறகும் தானே மறுபடியும் சுமந்து கொள்வார்கள். வேத வசனத்தில் அன்னாள் என்ற பெண் தன் கவலைகளை எல்லாம் கடவுளிடம் சொன்ன பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். கடவுளிடம் சொன்ன பிறகு இனி கடவுள் பார்த்து கொள்வார், எதற்காகவும் கவலைப்படக்கூடாது, கடவுளால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் செய்ய முடியும், என்னுடைய வாழ்க்கையிலும் பாரங்களை சுமக்க முடியாமல் கடவுளிடம் ஒப்படைத்து விட்டேன், ஆண்டவரே நீரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள் என்று. ஆண்டவர் அருமையாய் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன், இருக்கவும் செய்வேன். நீங்களும் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கடவுளிடம் சொல்லிவிட்டு சந்தோஷமாக இருங்கள். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, துற்றுகிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அர்த்த விசுவாசியே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்தி வித்தால் உங்களுக்கு உடுத்து விற்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். அதனால் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனிடம் சொல்லிவிட்டு சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நன்றி.